அகத்திய சன்மார்க்க சங்கம் யமபயம் இல்லாத சங்கம் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஓம் அகத்தீஷாய நமஹ. 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 ஓம் அகத்தீஷாய நமஹ். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இந்த சங்கம் பயத்தை ஒழிப்பதாகும். பயம் எப்பொழுது வரும்? அன்பர் மாதவன் சொன்னது போல், யம பயம் இல்லாத சங்கம். எல்லாரும் யமனுக்கு பயந்து தான் ஆக வேண்டும். ஆனால் இந்த சங்கம் யமனுக்கு பயப்படாது. யமன் நம்ம யமன் அல்லது காலன் அது யார் என்றால், பிறருக்கு அச்சத்தை உண்டு பண்ணுகின்றவன் தான் யமன். பிறருக்கு அச்சத்தை உண்டு பண்ணி வாழ்கின்றவன் அவனை பார்க்கும்போதே யமன் என்று சொல்வார். அடுத்து நமக்குள்ளவே யமன், தீய எண்ணங்கள், அந்த எண்ணமே நமக்கு யமனாக மாறும். தீய நட்பும் நமக்கு யமனாக இருக்கும். தீய செய்கைகளும் நமக்கு யமன். தீய நட்பு நமக்கு யமன், மற்றும் குடிவழக்கம், சூதாடுதல், இதுவும் யமன் தான் நமக்கு. இதிலிருந்து விடுபட வேண்டும். வரவுக்கு மீறி செலவு செய்கிற மனைவியாக இருந்தாலும் யமன் தான் நமக்கு. வரவுக்கு மீறி செலவு செய்கிற எண்ணம் இருந்தால் அதுவே நமக்கு யமன். ஒவ்வொரு நாளும் புண்ணியம் செய்யாவிட்டால் அந்த நாட்கள் அத்தனையும் நமக்கு யமன் தான். புண்ணியம் செய்கிற மக்களுக்கு யம பயம் இருக்காது. அளவு கடந்து பிற சொத்தை அபகரிப்பதும் நமக்கு ஒரு யமன், அட பாவி என்று சொல்லிவிடுவான். பிற மனம் புண்படாத வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற இதயம் தான் யமன் பயத்து. யமனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொல்லாத வறுமையே யமன். பொல்லாத வறுமை யமன். புலால் உண்ணுவதே நமக்கு யமன். அந்த பழக்கத்துக்கு அடிமையானாலே அது யமன். உயிரை கொல்லுவது, உயிரை கொல்லாமல் இருக்கு, உயிரை கொள்ளுகின்ற எண்ணமும் நமக்கு யமன். அப்போ அந்த பயத்திலிருந்து விடும். யம அது போன்ற எண்ணம் இல்லாதிருந்தால் யம பயம் இருக்காது. இப்போ இந்த அதிகாரமே கல்லாமை மத்தல்ல போட்டுப்பான். தவடையெல்லாம் மத்தல்ல, கல்லாமை அழுத்தமாக சொல்லணும், கல் அப்படின்னு சொல்லணும். இதே அதிக வள்ளுவன் கல்லாமை என்ற ஒரு அதிகாரம் இருக்கும். கல்லாமை என்றால் படிக்காமை என்ற. இது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.